ஹலோ நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் மொத்த உலகமே இன்று ஒரு சில அமைப்பு அல்லது ஒரு சில தீவிரவாத எண்ணம் கொண்ட தனி மனிதர்களின் தீவிரவாத எண்ணங்களால் ஒரு அமைதி இல்லாத உலகமாக மாறிவிட்ட விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் உலகத்தின் நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகள் இருக்கக்கூடிய ஐநா சபை கூட ஒரு மரியாதை இல்லாத சபையாக மாறிவிட்டது ஒரு அர்த்தம் இல்லாத சபையாக மாறிவிட்டது உலகத்தின் வரலாறு கல்ஃப் ரீஜன் வரலாறு அரபு நாடுகளின் வரலாறு ஜயனிசம் ஈஜிப்ட் பாலஸ்டீன் இஸ்ரேல் வரலாறு அராப்ஸ் வார் சிக்ஸ் டேஸ் வார் அப்படின்னு எந்த காண்டெக்ஸ்டுமே இல்லாமல் எந்த வரலாறுமே தெரியாத தலைவர்களும் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் இன்னைக்கு ரொம்பவும் அதிகமாகிவிட்ட காரணம்தான் உலக அமைதி மொத்தமாக அழியக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டது இஸ்ரேல் ஒரு தனி நாடு ஒரு தனி ஸ்டேட் என்ற அந்தஸ்து இஸ்ரேலுக்கு எப்போவோ கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் இஸ்ரேலுடன் கான்ஃபிளிக்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனுக்கு அது இன்னும் அதாவது தனி ஸ்டேட் அந்தஸ்து இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பது உலகம் அறிந்த விஷயம் அது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் உலகத்தின் ஒரு சில நாடுகள் மட்டும் இன்க்ளூடிங் மோஸ்ட் ஆஃப் த குளோபல் சவுத் ரஷ்யா சைனா போன்ற பெரிய நாடுகள் கூட பாலஸ்தீன் மாகாணத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பது சற்று குழம்பி போன உலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம் சைனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சுயநலத்தின் மற்றும் மேற்கு நாடுகள் மீதான வெறுப்பின் வெளிப்பாடு அந்த அங்கீகாரம் நீங்க பாருங்க ஒன்லி எயிட் HAVE யூனியன் மெம்பர்ஸ் AS A பாலஸ்டீன் சிங்கிள் ஸ்டேட் FAR. பல்கேரியா சைப்ரஸ் தி ஷெக் ரிப்பப்ளிக் ஸ்லோவேக்கியா ஸ்வீடன் இது மாதிரி போலண்ட் ஹங்கேரி ரொமேனியா இது மாதிரியான நாடுகள் ஏற்கனவே பாலஸ்டீனை வந்து ஒரு தனி ஸ்டேட் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுது மால்டா கூட ரெகனைஸ் பண்ணுது வித் கான்செப்ட் ஆஃப் ஒன் அதாவது ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற முறையில் ரெகனைஸ் ப பண்ணுது இப்போது ஸ்லோவேனியா கூட சேர்ந்து அது திருப்பியும் பாலஸ்தீனா ஒரு தனி ஸ்டேட்டாக ரிகனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது நீங்க தற்போது நடக்கக்கூடிய இஸ்ரேல் காசா மோதலை கூட நல்ல க்ளோஸா பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் சைனாவின் ஆதரவில் அக்டோபர் ஏழாம் தேதி மிருகத்தனமான தாக்குதலை செய்துவிட்டு தன்னுடைய சொந்த மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம கவலை இல்லாமல் உலகத்தின் மிகப்பெரிய டனல் நெட்வொர்க்குக்கு அடியில் மறைந்திருப்பது அண்டை நாடுகளில் மறைந்திருப்பது இந்த ஹமாஸ் தலைவர்களுக்கும் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் அசிங்கம் கிடையாதா மரியாதை குறைவு கிடையாதா நீங்களே சொல்லுங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஸ்ரேலுடைய மிலிட்டரி உளவு இஸ்ரேலுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சொல்லுது நத்தன்யாகு வாஸ் ஒன் ஃபோர் டைம்ஸ் இன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ அபவுட் ஹவு எனிமீஸ் இன்டர்னல் அண்டர் இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி ஐடிஎஃப் இருந்தாலும் சரி கேலண்டாக இருந்தாலும் சரி இஸ்ரேலை பொறுத்த வரையில் இஸ்ரேலுக்கும் சுற்றி இஸ்ரேலுக்கு மிகவும் கொடூரமான எதிரிகள் அப்படின்னு யாருன்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இது காலம் காலமாக ஹமாஸ் வந்து இஸ்ரேலை நோண்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு இந்த ஒரு வருடம் மட்டும்தான் ஹமாஸ் தலைவர்களும் சரி அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளும் சரி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணி ஏதோ யூத மக்களுக்கு அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நல்ல கூட்டாளி போல் இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு வருடங்களும் ஓரளவுக்கு நடிக்க ஆரம்பித்தார்கள் வெளி வேடம் போட ஆரம்பித்தார்கள் மொத்த இஸ்ரேல் அரசாங்கத்தையும் இஸ்ரேல் மிலிட்டரியையும் நம்ப வைத்தார்கள் என்னன்னு ஹமாஸ் திரிந்து விட்டார்கள் ஹமாஸுக்கு இனிமேல் எதுவும் தேவையில்லை பாலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் நாட்டுக்குள் வேலை செய்ய அனுமதித்தால் போதும் ஏன்னா அவங்களுக்கு அதிகமான நிதி தேவைப்படுகிறது அதிகமான வருமானம் தேவைப்படுகிறது இப்போ எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை செய்ய விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்தார் இதை மிகவும் அதிகமாக நம்பின ஆள் யாருன்னு நீ கேட்டிங்கன்னா இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யா பதவிக்கு வந்த அடுத்த நிமிடமே ஹமாஸை ஹமாஸ் தலைவர்களை ஹமாஸ் தீவிரவாதிகளை நத்தன்யாகு மொத்தமாக நம்பிவிட்டார் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு ரொம்பவும் சுலபமாக வெளிப்பட்டது மொத்த மக்களுக்குமே ஏன் அமெரிக்காவுக்கு கூட தெரிந்தது நத்தன்யா ஹாஸ் ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் ஹமாஸ் அப்படின்னு அந்த அளவுக்கு வெளிவேடம் போட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அட்லீஸ்ட் நான்கு முறை இஸ்ரேலுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை ஹமாஸ் எப்படி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அது கட்சிக்கு இடையிலாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிலிட்டரிக்கு இடையிலாக இருந்தாலும் சரி அங்கேயே ஸ்பை அதாவது ஹமாஸுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்படி இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு பெரிய அன்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பெரிய குழப்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நெத்தன்யாவுக்கு நான்கு முறை சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாவு ஹமாஸ் கூட்டத்தை மொத்தமாக நம்பிய காரணத்தினால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலை அவங்க யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை இப்படி ஒரு தாக்குதல் நடக்கப் போவதாக நம்பக்கூட இல்லை ஏன்னா அக்டோபர் ஆறாம் தேதி கூட நத்தனியாகும் நத்தனியாக அரசு நத்தனியாகவும் மிலிட்டரி எல்லாரு கூடையுமே வெளிவேடம் ஹமாஸ் போட்டதாக சொல்லப்படுகிறது இந்த மொத்த பிளாட்டுமே இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே ஹமாஸுக்கு செய்ய சொன்னது இப்படி தான் நடக்கணும் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவர்களுக்கு தேவையான ஆயுதம் அவர்களுக்கு தேவையான பணம் அவர்களுக்கு தேவையான வெடிமருந்து அவர்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொடுத்தது சைனாவும் ஈரானும் கொடுத்தது சைனா பட் ஈரான் வழியாக கொடுக்கப்பட்டது இன்னைக்கு எகிப்து நாடு சொல்லுது இஸ்ரேலுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பீஸ் ட்ரீட்டி அதாவது ஒரு அமெரிக்கான உடன்படிக்கை ஒற்றுமை உடன்படிக்கை எப்போதுமே உடையாது ஏன்னா அதை உடைப்பதற்கு ஈஜிப்டு தயாராக இல்லை ஏன்னா இஸ்ரேலால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஈஜிப்ட் ரொம்ப அனுபவித்து அவனுக்கு அதிகமான அனுபவம் இருக்குது நீங்களே வரலாற்றை எடுத்து பாருங்கள் இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் எவ்வளவு கான்ஃப்ளிக்ட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது எப்படி த்ரூ அண்ட் ஃப்ரோவா இந்த பெண்டுல மாதிரி எப்படி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் சாஞ்சு சாஞ்சு சாஞ்சி வெற்றி தோல்வி தோல்வி வெற்றி வெற்றி தோல்வி அப்படின்னு இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க உங்களுக்கு புரியும் அந்த அனுபவத்தின் கீழ் ஈஜிப்ட் சொல்கிறான் டிஸ்பைட் த்ரெட்ஸ் ஈஜிப்ட் இஸ் நாட் அபவுட் டு டேர் அப் பீஸ் ட்ரீட்டி வித் இஸ்ரேல் அதிகமான அரபு நாடுகள் எகிப்து நாட்டை எச்சரிக்குது எச்சரிக்கிறது மட்டும் இல்லை த்ரெட்டன் பண்ணுறான் என்னென்னு நீ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த பீஸ் ட்ரீட்டியை அந்த சமாதான உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதை நீ உடைக்கணும் உடைச்சிட்டு எகிப்தும் இஸ்ரேலை தாக்கும் அப்படின்னு நீ அனௌன்ஸ் பண்ணுன்னு ஈஜிப்டை த்ரெட்டன் பண்ணுறதாக இன்றைக்கி ஈஜிப்டோட ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் த்ரெட்டன் பண்ணுறதுனா யார் பண்ணுறது சைனா ரஷ்யா ஈரான் இது மாதிரியான நாடுகள் தான் த்ரெட்டன் பண்ணுது ஆனால் ஈஜிப்டுக்கு இஸ்ரேலை பற்றி நல்லாவே தெரியும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேற்று பிளிங்கன் சொல்கிறாரு அமெரிக்காவின் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி சொல்கிறாரு நேற்று சொல்கிறாரு பிளிங்கன் சொல் ஆண்டனி பிளிங்கன் சொல்கிறாரு ஹிஸ்டாரிக்கல் அதாவது வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய சமாதான ஒப்பந்தம் இது வரைக்கும் யாராலையுமே செய்ய முடியாத ஒப்பந்தம் இவ்வளோ விஷயம் செய்கிறானே இஸ்ரேல் வந்து இத்தனை பேரை கொண்டுட்டு அட்டாக் பண்ணிவிட்டு காசா மொத்தமாக எடுத்துகிட்டு ரஃபா வரைக்கும் போய் ஒரு பெரிய ரஃபா ஆப்ரேஷனை தொடங்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறானே இவ்வளோ பணம் இருக்கிற சவுதி அரேபியா இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கல்ஃப் கவுன்சிலில் ஒரு பெரிய மெம்பராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஏங்க இஸ்ரேலை இதுவரைக்கும் ஒன்றுமே பண்ணலை சொல்லுங்கள் யுஏஇ ஏங்க இதுவரைக்கும் ஒன்றுமே பண்ணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் ரீசன் இஸ் அமெரிக்கா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவான நாடு சவுதி அரேபியாவுக்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன் என்னன்னு ஒன்றை பாதிக்காத வரைக்கும் நீ சும்மா இரு ஈரான் செய்கிறது தப்பு ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சுத்தமாக ஆகாது அதனால அதை காரணம் காட்டி நீ ஏதாவது செஞ்சனா ஈரானை நாங்கள் தாக்குவோம் ஈரானை அமெரிக்கா தாக்குச்சுன்னா மொத்த கல்ஃப் ரீஜன்லையுமே ஒரு பெரிய குளறுபடி ஒரு பெரிய குழப்பம் வந்தது சரி அதனால் சவுதி அரேபியாவுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பவர் இஸ்ரேல் அழிந்தால் உலகம் அழியுமா இஸ்ரேல் அழிந்தால் அமெரிக்கா அழியுமா அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸுமே புரியும் ஏன் இவர் வந்து மொத்த உலகத்தையே தூக்கி நிறுத்துறது இஸ்ரேல் தான் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சு நத்தனியாக சொல்கிறாரு பாலஸ்தீனுக்கு போகக்கூடிய ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் எந்தெந்த நாட்டிலேருந்து பாலஸ்தீனுக்கு போகக்கூடிய ஃபண்டு நீங்க எல்லாரும் ஃபண்டு கொடுக்குறீங்க அமெரிக்காவும் கொடுக்குது இஸ்ரேலோட நத்தன்யாவுக்கு சொல்றாரு இந்த பேங்கிங் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில பேங்கிங் நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேங்கிங் நெட்ஒர்க் எல்லாமே உடைச்சு ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு நத்தன்யாவுக்கு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா உலகத்துலேருந்து எந்த நாட்டிலேருந்து பாலஸ்தீனுக்கு எந்த பணம் வந்தாலும் அது இஸ்ரேலில் தளமாக வைத்திருக்கக்கூடிய பேங்கிங் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி தான் பாலஸ்தீனுக்கு உள்ளாடி போக முடியும் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி எலன் சொல்கிறாங்க ஐயோ அப்படி பண்ணிடாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா பாலஸ்தீன் அதோட அழிந்து மண்ணாயிடும் ஏன்னா வயலன்ஸ் வந்து கொடுமையாக வரும் உலகத்தில் உள்ள எல்லா மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி அதாவது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிடம் இருந்து போகக்கூடிய பண உதவி பாலஸ்தீனுக்கு ஏங்க அந்த நாடு வந்து நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய யாராலையுமே அந்த நாடு ஓடலை அங்கே உள்ள எவனுமே தேர் லைக் திஸ் பில்லோ மேட் கல்ச்சர் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே தூங்கிகிட்டே இருப்பானுங்க எப்போவுமே தூங்கி ரிமோட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க யாருமே அங்கே உழைக்கிறது இல்லை பாலஸ்தீன் வந்து அந்த நாடு அந்த ஸ்டேட் அந்த ஒரு பகுதி அது ஒரு ரீஜன் தான் சொல்ல முடியும் ஸ்டேட்டு நாட்டுலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதி வந்து ரன் ஆகுறது உலக அளவில் மற்ற நாடுகளிட்டேந்து போகிற பணம் தான் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறான்னா அந்த பேங்கிங் நெட்வொர்க்கை நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணியாச்சுன்னா உலகத்துலேருந்து எங்கேயிருந்து பணம் வந்தாலும் அந்த பணம் வந்து பேலஸ்டீனில் போய் சேராது ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபைன்ஸ் ராக்கெட்ஸ் இன்சைடு ரஃபா கிரேவியார்ட் அஸ் ட்ரூப்ஸ் புஷ் டீப்பர் இன்டு சவுத் காசா சிட்டி நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க்கு உள்ளே உள்ளேருந்து ராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு ரஃபா வந்து கல்லறை தோட்டத்தில் அவர்களுடைய கல்லறை தோட்டத்தில் ரஃபா பகுதியில் கல்லறை தோட்டத்துக்கு உள்ளாடி பல பாக்ஸ் கண்டெய்னர் கண்டெய்னராக ராக்கெட்ஸ் வச்சிருந்ததை அதாவது சவுத் காசா சிட்டிக்கு உள்ளாடி போன படை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ் சொல்றாங்க தே ஆர் வெரி தேர் இன் வெரி க்ளோஸ் கான்டாக்ட் வித் இஸ்ரேல் ஓவர் ஆன் கோயிங் ரஃபா ஆப்ரேஷன் அமெரிக்கா வந்து தொடர்ந்து ரஃபா ஆப்ரேஷன் எப்படி செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்க எப்படி இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லுவான் நான் இப்படி தான் செய்கிறேன் இப்படி தான் செய்கிறேன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் பட் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் கேலன்ட் சொல்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு இஸ்ரேல் டிப்ளாயிங் மோர் ஃபோர்ஸஸ் டு ரஃபாக யாருமே தடுக்க முடியாது எங்கிட்ட இருக்க எல்லா படைகளுமே ரஃபாக போகும் பிகாஸ் தேர் ஒர்க்கிங் டு கிரியேட் கண்டிஷன்ஸ் டு ஹாஸ்டேஜஸ் ஹோம் இன்னும் கூட அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ஒரு பெரிய முக்கியமான வைட்டல் ரோல் பிளே பண்ணுறாங்க இந்த வாரில் ஏங்க மூண் த்ரீ கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும்ல நத்தனியாக வந்து ரொம்பவும் கடுப்பாயிட்டார் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் கோபமாக இருக்கிறார் அவர் சொல்றாரு இந்த மூன்று நாடுகளும் வந்து இஸ் வந்து ஒரு தனி ஸ்டேட் அப்படின்னு ரெக்ககனைஸ் பண்றது இட்ஸ் ரிவார்ட் ஃபார் டெரர் சரியா அதாவது இவ்வளோ கொடுமை பண்ணுறோம் அந்த நாட்டுக்குள்ளாடி இவ்வளோ கொடுமை நடக்கு நார்வே ஸ்பெயின் அயர்லாண்டு இவங்க மூணு தான் நேற்று புதுசாக பாலஸ்தீனா நாங்கள் ஒரு தனி ஸ்டேட்டாக ரிகக்னைஸ் பண்ணுறோம் யுவர் ஹேண்டிங் யூஆர் கிவிங் எ கிஃப்ட் ஃபார் த டெரர் தேர் டூயிங் டெரரிசம் ஈவில் மஸ்ட் நாட் பி கிவன் அ கண்ட்ரி கொடுமையான பேய்களுக்கு ஒரு நாடு தனி நாடு கொடுக்கக்கூடாது அவரே சொல்றாரு இட் வில் பி அ டெரர் ஸ்டேட் உலகத்தில் பாலஸ்தீனுக்கு தனி நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ டெரர் ஸ்டேட் இட் வில் ட்ரை ரிப்பீட் த சேம் அஸ் அக்டோபர் செவன்த் மாசுக்க அக்டோபர் ஏழாம் தேதி செஞ்ச அந்த மாசுக்கு அந்த கொடுமையான மிருகத்தனமான தாக்குதலை இன்னும் செய்வானுங்க அதுக்கு நாங்க அக்ரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ரிவார்டு ஃபார் டெரரிசம் வில் நாட் பிரிங் பீஸ் சரியா தீவிரவாதம் செய்ததுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அமைதியை கொண்டு வருமா கண்டிப்பாக கொண்டு வராது இட் வில் நாட் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் டிஃபீட்டிங் ஹமாஸ் செய்தர் அப்படின்னு சொல்கிறாரு ஹமாஸை யாருமே தோற்கடிக்க முடியாது இப்படி இந்த ஸ்பெயின் நார்வே மாதிரி அயர்லாண்டு மாதிரி நாடுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அமெரிக்கா சொல்லிடுச்சு அதெல்லாம் ஆகாது அயர்லாண்டு நார்வே ஸ்பெயின் வந்து பாலஸ்தீன் ஒரு தனி ஸ்டேட் அப்படின்னு சொல்றதெல்லாம் செல்லுபடி ஆகாது ஏன்னா இட்ஸ் அ டூ ஸ்டேட் சொல்யூஷன் இட்ஸ் அ டூ ஸ்டேட் சொல்யூஷன் ட்ரம்ப் இருந்த நேரம் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலில் அசார்ட்டாக சொல்லிட்டார் இஸ்ரேல் நீ போயா ஜெருசலேம் தான் உன்னோட கேபிட்டலு நீ ஒரு தனி நாடு நீ உன் வேலையை பார்த்துக்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு தெரியும்ல அவன் செய்யறது இவன் இல்லையம்மா இவன் செய்கிறது அவன் இல்லையம்மா பைடன் வந்ததும் இப்போ வி நீட் அ டூ ஸ்டேட் சொல்யூஷன் இட் மஸ் யூனோ கம் அப்ட் தரவு நெகோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல நெகோசியேஷன் பண்ணி ஒயிட் ஹவுஸ் சீனியர் ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல் சொல்கிறாரு நல்ல நெகோசியேஷன் ஒன்று பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷன் கிடைக்கணும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாலஸ்தீனுக்கு நீங்கள் ஒரு தனி ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா தீவிரவாதமும் அங்கேருந்து உருவாகும் இட் வில் பி த சோர்ஸ் ஆஃப் டெரரிசம் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது சப்ளை பண்ணுறது பாகிஸ்தான் உலகம் முழுவதுமாக உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் பாகிஸ்தான் சொன்னீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நேரம் உருட்டி உருட்டி பார்த்துட்டு தான் ஓ இவன் யாருன்னு தெரியல அப்படின்னு நினைப்பான் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது அதே சுச்சுவேஷன் பேலஸ்தீனில் வரும் பாருங்க இவனுங்களுக்கெல்லாம் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸை வந்து கொன்றுக்கிட்டே இருப்பாருங்க இது ஒரு நஞ்சு மாதிரி ஒரு கிருமி மாதிரி அப்படியே பறங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு பாக்டீரியா மாதிரி பாகிஸ்தானில்லாம் அமெரிக்காவில் யாருமே இஸ்ரேலுக்கு எதிராக கிடையாதுங்க பைடன் வந்து அந்த ஸ்பீச் கொடுத்தது அந்த ஆயுதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உடனே பல்ட்டி அடிச்சு க கட்சி யுஎஸ் ஹவுஸ் லீடர் மூவ்ஸ் டு இன்வைட் டு காங்கிரஸ் நத்தன்யாகுவ அமெரிக்காவில் அவங்களுடைய அந்த காங்கிரஸ் சபை பார்த்தீங்களா அதில் கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்கு ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின உடனே ஜெலன்ஸ்கியை ரெண்டு முறை கூப்பிட்டாங்க ஞாபகம் இருக்கா அங்கே கூப்பிட்டு எல்லாரும் நின்று ஒரு ஸ்டாண்டிங் லொபேஷன் ஒரு பெரிய அப்ளவுட் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க என்னென்னு நத்தனியாகு செய்கிறது சரி இஸ்ரேல் செய்கிறது சரி இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத அந்த செய்தியை உலகத்துக்கு அனுப்புறதுக்காக நத்தனியாகுவை யுஎஸ் காங்கிரஸுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேச வச்சு தட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க இதை யாருமே தடுக்க முடியாது பைடன் இதை தடுத்தாருன்னா இந்த நவம்பரில் வர்ற எலெக்ஷனில் அவர் போட்டி போட முடியுமாங்கிறதே சந்தேகம் உலகளவில் தப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படியே மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் சுயநலம் இருக்கக்கூடிய அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது சற்று உலக அரசியல் குழப்பம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பேலஸ்தீனியன் செப்பரேட் ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிற இதுக்கு பேக்கிங் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இட்ஸ் அ டூ ஸ்டேட் சொல்யூஷன் அல்லது இஸ்ரேலுடைய எய்ம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும் என்னது உலகத்தில் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடாது அது பேலஸ்டீனில் காசால் மட்டும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே ஹமாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கக்கூடாது இன்னைக்கு இந்த பாலஸ்டீனியன் பேங்கோட நெட்ஒர்க்கை வந்து இஸ்ரேல் கட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க இந்த ஸ்மார்ட் ரிச் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு உலகத்தில் உள்ள எல்லா பெரிய பெரிய ஆட்களுமே முக்கியமாக எலன் மாதிரியான யூஎஸ் ட்ரெஷரி சீஃப் வந்து சொல்கிறாங்க நோ 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 டோன்ட் டூ தேட் பேலஸ்டீன் வந்து அப்படியே மண்ணாக போய்டுவோம் அதுக்கப்புறம் பேலஸ்டீன் அப்படிங்கிற ஒரு நீ பாருங்க இந்த ரைசி வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருக்கிறாரு அந்த காமினி அவர் சொல்கிறாரு அதுவும் யார்ட்ட சொல்கிறாரு இந்த ஹமாஸ் தலைவர்கள் வந்து தீவிரவாதிகள் வந்து அங்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்த போனாங்க பார்த்தீங்களா அவனுக்கிட்ட சொல்கிறாரு ஒன் டே என்னை ஒரு ஒருணா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பகுதி உலக மேப்பில் இல்லாமல் போயிடும் அதை ஈரான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏங்க அந்த வயசில் இத்தனை வருஷமாக தீவிரவாதத்தை வளர்த்த பிறகு கூட அவர் வளர்த்த பிள்ளை ரைசி இறந்தாச்சு அவருடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இறந்தாச்சு அவருடைய கேபினெட்டில் உள்ள ஒரு ஏழு எட்டு பேர் இறந்துருக்காங்க இந்த வயசில் கூட என்ன சொல்கிறாரு தீவிரவாதம் இருக்கும் தீவிரவாதம் வளரும் நான் தீவிரவாதிகளை வச்சே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பகுதி உலக வரைபடத்தில் இல்லாமல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவர் ஈரானில் இவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க ஒரு தலைவர் மாதிரி மட்டும் பார்க்காம ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு சரியா இவங்களோட இந்த அமைப்புகளில் முக்கியமாக இந்த பாகிஸ்தான் ஈரான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அவங்க செய்கிறது எல்லாமே சரியன்னு இவங்க செய்கிறதுனால தான் உலகத்தில் இன்றைக்கி தீவிரவாதம் ரொம்ப அதிகமாகிடுச்சு தீவிரவாதம் ஸ்டாப் ஆகணும் தீவிரவாதம் இல்லாமல் செய்யணும் அந்த விதத்தில் நர்த்தன்யாக செய்கிறது கரெக்டு சரி அந்த பார்கெயினில் நிறைய பேர் இறக்குறாங்க பாலஸ்தீன் பொதுமக்கள் இறக்குறாங்க அப்பாவி மக்கள் இறக்குறாங்க அவங்க அப்பாவி மக்கள் பொதுமக்கள்னு யார் சொன்ன யாருக்கு தெரியும் அவங்கள யார் ஹமாஸ் யார் ஹமாஸ் இல்லைன்னு எப்படி தெரியும் அந்த அப்பாவி மக்களை அப்பாவி மக்களாக பார்த்தான்னானா அந்த அப்பாவி மக்களை பாதுகாக்கணும்னு ஹமாஸுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஹமாஸு நிலத்துக்குடியில் இருப்பான் ஸோ ஹமாஸ் இஸ் நாட் அட் ஆல் ஒரியட் அபவுட் த காமன் பீப்புள் இன் பேலஸ்டி ஸோ அவனுங்க நிலத்துக்கு அடியில் பத்திரமா பாதுகாப்பாக இருக்காங்க நீ பாருங்க இன்னைக்கு ஹமாஸோட சீஃப் ஹமாஸோட மிக மூத்த தலைவர் வந்து ஈரானில் அழகாக வந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் பட் பீப்புள் ஆர் டயிங் ஸோ தீவிரவாதத்தை மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உலக அளவில் முதல் குரல் கொடுக்கறது வந்து இஸ்ரேல் அதுக்கான முதல் அடியை போடுறதும் இஸ்ரேல் அது எப்படி தப்பாகும் இதை தான் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் எப்போதுமே விரும்பிச்சு ஏன்னா அவர்கள் வந்து நேரடியாக தாக்குதல் செய்ய முடியாது இவன் எத்தனை வருஷம் போர் செஞ்சாலும் அவன் அதை அதை பாதுகாக்கிறதுக்கு அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பொருளாதாரம் இஸ்ரேல்கிட்ட இருக்கு நீங்க பாருங்க என்னதான் போர் நடந்துக்கிட்டு இருந்தாலும் பேக் இனோவேஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் கண்டில் ஸ்டார்ட் அப்ஸ் கண்டில் பெரிய பெரிய வியாபாரம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களோட பேங்கிங்கோட தலைவர்கள் எல்லாருமே அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீட்டாக நடந்துகிட்டே இருக்கு பிகாஸ் இஸ்ரேல் இஸ் பில்ட் இட் சச் இட் கேன் கண்டினியூ டு ஆப்ரேட் எத்தனை வருஷம் ஆனாலும் நிலத்துக்கடியிலையும் சரி நாட்டுக்குள்ளேயும் சரி அவனுடைய பாதை அந்த அயண்டோம் அவனுடைய அந்த மிசைல் மங்கர்ஸ் அது மாதிரியான இருக்கக்கூடிய இடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸும் எல்லா இன்னோவேஷனும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை யாருமே எப்போவுமே பாதிக்க முடியாது கொஞ்சம் நஷ்டங்கள் வரும் கொஞ்சம் வருமானம் குறையும் ஆனால் அதுக்காக இஸ்ரேல் வந்து அடியாக இந்த பாகிஸ்தான் மாதிரியான நிலைக்கு கொண்டு வர முடியாது ஒரு பத்தான்கோட் அட்டாக் ஒரு உரி அட்டாக் ஒரு மும்பை அட்டாக் இப்படி ஒன்று ரெண்டு விஷயத்தை இவன் பண்ணதுனால தான் இன்றைக்கி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு கெட்டு குட்டிச்சவராய் கல்லறை மாதிரி ஆகிடுச்சி சாப்பிட சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை வண்டியில் போட பெட்ரோல் இல்லை கையில் வச்சுக்க காசு கிடையாது இதை விட கேவலமான நிலமும் ஒரு நாட்டுக்கு எங்கே எப்படி வரணும் அதனால் தீவிரவாதம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகணும் அதை பொறுத்த அளவில் இஸ்ரேல் செய்தது செய்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இது கரெக்டாக இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசன் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் இயர் லைஃப் நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மைடியா அண்ட் அஸ் அஸ்ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ